மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அளவியலும் விஞ்ஞான முறைமையும் என்ற பாடப்பரப்பில் மாணவர்கள் பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்குள் உள்ளாங்கப்படுகின்றார்கள். ஏனெனில் அளவியலும் விஞ்ஞான முறைமையும் தொடர்பான தமிழ் நூல்கள் வழியான விடய குறிப்புகள் மாணவர்களுக்கு கிடைப்பது மிகவும் ஒரு கடினமான விடயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி மாணவர்களை தேசிய பரீட்சைகளுக்கு ஏற்றவாறு வழிப்படுத்த வேண்டிய நிலையில் ஆசிரியராகிய நாங்கள் மிகவும் முதன்மையானவர்களாக காணப்படுகின்றோம். இதன் அடிப்படையில் பல மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கியவாறு இணைய முறையின் ஊடாக மாணவர்களுக்கான அளவியலும் விஞ்ஞான முறைமையும் தொடர்பான அறிவினை வழங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிலையில் இன்று மாணவர்களுக்கு அளவியலில் மிகவும் முதன்மையான பகுதியாக காணப்படுகின்ற எடுப்புக்கள் பற்றிய விடயத்தினை மீட்டல் ரீதியாகவும் முழுமையான அறிவினை பெறுவதற்கு ஏற்றாற்போல் சிறந்த ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்துவதற்காக நான் இங்கே உள்ளேன். இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு விடயம் எடுப்புக்கள். ஆங்கிலத்தில் இதனை ப்ரொபொசிஷன்ஸ் என்று கூறுவார்கள். எடுப்புக்கள் என்பது ஆங்கிலத்தில் ப்ரொபொசிஷன்ஸ் என்று அழைக்கப்படும். ஆகவே மாணவர்கள் எடுப்புக்கள் பற்றி விளங்க வேண்டிய அடிப்படையான விடயம் மிகவும் முதன்மையாக இருக்கிறது. ஏனெனில் பாரம்பரிய அளவியலிலும் சரி, நவீன அளவியலிலும் சரி, மாணவர்களுக்கு மிகவும் முதன்மையாக இருக்க வேண்டிய அறிவான விடயம் எடுப்புக்கள் பற்றிய தெளிவான விளக்கமாகும். இதனால் எடுப்புக்கள் என்றால் என்ன என்பதனை தெளிவாக விளங்க வேண்டும். மிகவும் குறுகிய விளக்கத்தை அவர்கள் மனதில் வைத்திருந்தால் போதுமான. எடுப்புக்கள் என்பது உண்மையாகவோ அன்றி பொய்யாகவோ அமைந்து வருகின்ற அர்த்தமுடைய ஓர் உறுதியான வாக்கியமே எடுப்புக்களாகும். இப்ப மாணவர்கள் தெளிவாக விளங்க வேண்டிய விடயம் உண்மையாக அன்றி பொய்யாக அமைந்து வரக்கூடிய ஓர் உறுதியான கூற்று வாக்கியம் எடுப்புக்கள் ஆகும். உதாரணமாக எல்லா காகங்களும் கருப்பு நிறமானவை என்பது ஓர் எடுப்பாகும். எல்லா காகங்களும் கருப்பு நிறமானவை என்பது ஓர் எடுப்பாகும். இந்த எடுப்பு உண்மையா அல்லது பொய்யா என்பது மிகவும் முதன்மையானதொன்றாக காணப்படும். உண்மை அல்லது பொய் என்பது அதன் பெருமானம் ஆனது யதார்த்தத்தில் பிரதிபலிக்க கூடியத தன்மையை அடிப்படையாக கொண்டே அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இதன் அடிப்படையில் எடுப்புக்கள் உண்மை அல்லது பொய் என்ற பெருமானத்தை அடிப்படையாக கொள்கின்றன. ஆகவே எல்லா காகங்களும் கருப்பு நிறமானவை என்ற எடுப்பில் இது யதார்த்தத்தில் எல்லா காகங்களையும் கருப்பாக நான் பார்ப்பதனால் அதனை உண்மையான எடுப்பென நாம் குறிப்பிட. அதே போன்று எல்லா காகங்களும் கொம்புடையவை ஆகும் என்ற எடுப்பை நாங்கள் நோக்கி கொண்டால் அந்த எடுப்பை யதார்த்தத்தில் நாம் கொண்டு சென்று பார்க்கின்ற போது அதனுடைய பெருமானம் பொய்யாக அமைகிறது. இதனால் முதலாவது கூறிய எடுப்பு உண்மையாகவும் இரண்டாவது கூறப்பட்ட எடுப்பு பொய்யாகவும் அமைகிறது. ஆகவேதான் அளவியலாளர்கள் எடுப்புக்கள் என்பது யதார்த்தத்தை பிரதிபலிக்கின்ற போது அதன் பெருமானம் உண்மையாக அல்லது பொய்யாக அமைந்து வரக்கூடியவாறு அமைய வேண்டும் என்பதனை அடிப்படையாக கொண்டு எடுப்புக்கள் என்பதனை வரையறை செய்கின்றார். இதன்
அடிப்படையில் தான் எடுப்புக்கள் என்பது உண்மையாக அன்றி பொய்யாக அமைந்து வருகின்ற அர்த்தமுடைய உறுதியான கூற்று வாக்கியங்கள் என்பதனை மையமாக கொண்டு மாணவர்கள் விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமானதாம். இதனால்தான் எடுப்புக்களின் பண்புகளை நாம் வரையறை செய்கின்ற போது ஓர் எடுப்பு என்பது உண்மையாக அல்லது பொய்யாக அமைதல் வேண்டும். இது முதலாவது பண்பாக மாணவர்கள் அவசியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பண்பு அர்த்தமுடைய கூற்று வாக்கியமாக இது அமைதல் வேண்டும். மூன்றாவது ஓர் அர்த்தமுடைய செய்தியினை வெளிப்படுத்துவதாக இது அமைதல் வேண்டும். நான்காவது பண்பு ஓர் எடுப்பில் அளவுச்சொல், எழுவாய், பயனிலை, இணைக்கும் சொல் என்பவற்றை மையமாக கொண்டு திட்டவட்டமான செய்தியினை வெளிப்படுத்துவதாக எடுப்புக்கள் அமைய வேண்டும் என்பது மிகவும் முதன்மையான பண்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய முதன்மையான விடயம், எடுப்புக்களில் இருந்து தமிழ் மொழியில் நாங்கள் பயன்படுத்துகின்ற வாக்கியங்கள் எவ்வளவு தூரம் வேறுபடுகின்றன என்ற அறிவினை மாணவர்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் அடிப்படையில் தான் எடுப்புகளும் வாக்கியங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றிய கருத்துக்கள் மிகவும் முதன்மையானவையாக காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் வாக்கியம் என்பது, அதாவது தமிழ் மொழியாளர்கள் பயன்படுத்தப்படுகின்ற வாக்கியங்களாக பல வகையான வாக்கியங்கள் அமைகின்றன. வினா வாக்கியம் அமைகின்றது. உதாரணமாக உம்முடைய பெயர் என்ன என்று நாம் கூறுகின்ற போது அது வினா வாக்கியமாக அமைகின்றது. அதே போன்று ஏவல் வாக்கியங்கள், நீர் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வாரும் என்று கூறுகின்ற போது அது ஏவல் வாக்கியமாக அமைகின்றது. அதே போன்று உணர்ச்சி வாக்கியங்கள், ஆகா என்ன அழகு, இவ்வாறான வாக்கியங்களுடன் அனுபவத்திற்கு உட்படாத வாக்கியங்களும் அமைகின்றன. எல்லா டைனோசர்களும் வாயிலிருந்து தீயை கக்குவன என்பது ஓர் அனுபவத்திற்கு உட்படாத வாக்கியமாகவே இருக்கின்றது. இவ்வாறான வாக்கியங்கள் அளவியலினுடைய எடுப்புகளிலிருந்து வேறுபடுகின்றன. ஏனெனில் இந்த வாக்கியங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன, ஆனால் எடுப்புகள் செய்தியை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன. அதே போன்று எடுப்புகள் அர்த்தமுடையதாக அமைந்து வருகின்றன, ஆனால் வாக்கியங்கள் இரு பொருள்களை தருவதாக அமைந்து வருகின்றன. உதாரணமாக மாணவர்களுக்கு தெரியும், நீர் இருக்கும் போது மோருக்கு என்ன குறை என்ற ஒரு வாக்கியத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இது இரண்டு பொருள்களை வெளிப்படுத்துகின்ற வாக்கியமாக அமைகின்றன. நீர் இருக்கும் போது மோருக்கு என்ன குறை என்பது அங்கே முதன்மையான ஒரு விடயமாக எடுத்து காட்டப்படுகிறது. நீர் என்பது தண்ணீரை குறிக்கின்றது. ஆகவே மோருக்கும் தண்ணீரை விடுகின்ற போது மோர் மேலதிகமாக கரைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது அங்கே ஒரு கருத்தை எடுத்து காட்டுகிறது. இன்னொரு கருத்தில் ஒரு நபர் இருக்கின்ற போது அவர் அந்த மோரினை சிறந்த முறையில் கரைப்பதற்கு, அந்த மோர் பெருகுவதற்கு அந்த நபர் காரணமாக இருக்கின்றார் என்பது இரண்டாவது காரணியாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதனால் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய விடயம், வாக்கியங்கள் என்பவை இரு கருத்துக்களை வெளிப்படுத்துபவை. ஆகவே இந்த வாக்கியங்களை குறியீடுகளின் மூலம் நாங்கள் வெளிப்படுத்துவது மிகவும் சிரமமானது ஒன்றாகும். ஆனால் எடுப்புகளை நாங்கள் குறியீடுகள் மூலம் வெளிப்படுத்தலாம். வென் வரைபடத்தின் குறியீட்டின் மூலம் வெளிப்படுத்தலாம். பயனிலை தர்க்கத்தின் குறியீட்டின் மூலம் வெளிப்படுத்தலாம். குறியீட்டு அளவியல் தர்க்கத்தின் மூலம் வெளிப்படுத்தலாம். இவ்வாறு பல பண்புகளை மையமாக கொண்டு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே மாணவர்கள், இன்று இரண்டு விடயத்தை உங்களுக்கு முதன்மையாக கூறியிருக்கின்றேன். எடுப்புக்கள் என்றால் என்ன, எடுப்புக்களின் பண்புகள் யாவை, அதனுடன் இணைந்து எடுப்புக்கள் எவ்வாறு வாக்கியங்களிலிருந்து வேறுபடுகின்றன என்ற பண்பினையும் உங்களுக்கு முழுமையாக நான் வழங்கியிருக்கின்றேன். மிகுதியினை அடுத்த விடயத்தில் உங்களுக்கு மிகவும் தெளிவாக நான் கூற இருக்கின்றேன். ஆகவே இவ்வாறான குறிப்புகளை நீங்கள் இந்த இணைய வழியினூடாக நீங்கள் கற்று இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் கட்டாயமாக இதை கற்க வேண்டும். தேசிய பரீட்சைகளில் நல்ல புள்ளிகளை பெற வேண்டும் என்பது என்னுடைய நல்ல நோக்கமாக அமைகின்றது. நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.